ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான். பேபி பொட்டேட்டோ பொட்டேட்டோனாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பேபி பொட்டேட்டோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு இன்றைக்கி எவ்வளோ சூப்பரான ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நாங்கள் இந்த சைஸில் இருக்கிற பொட்டேட்டோலாம் நான் வந்து அப்படியே போட்டுட்டேன். இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நான் பாதியாக மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் காரம்லாம் நல்லா உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பொட்டேட்டோவை வந்து உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தாளிக்க தேவையான அளவு எண்ணெய், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், தேங்காய், சோம்பு இது மூணுத்தையும் போட்டு அரைச்சிக்க போகிறோம். சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு வந்து ஒரு மூடி ஒரு சின்ன மூலியாக இருந்ததுனால நான் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இது வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் போட்டு நல்ல ப்ரௌன் கலர் அளவுக்கு வதக்கிட்டு நம்ம பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடவே வச்சுருக்கேன். ஒரு பவுல் அளவுக்கு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான உப்பு. இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இதில் தண்ணியே ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த எண்ணெயில் தான் அது ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, நான் தாளிக்க தேவையான அளவு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு, நான் இதில் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம்பருப்பு நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நல்லா அங்கங்கே வந்து அந்த அது கிறிஸ்பியாக இருக்குமா, கடிக்க கடிக்க வந்து நறுக்குன்னு இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ அதனால் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உளுத்தம்பருப்பு செவந்ததும் நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த ஸ்டைலில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் எப்போதுமே அப்புறம் உருளைக்கிழங்கு செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு, நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்க, ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குல உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் பார்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அது மெரூன் கலராக வந்தால் தான் அந்த ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் வதங்கலாம். பாருங்க, நம்ம வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதவங்க நீங்கள் பூண்டை மட்டும் அந்த அரைக்கிறதுல சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது போட்டு ஒரு நிமிஷம் வதக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகட்டும். இப்போ அதோட பச்சை வடை போயிடுச்சு. நான் அதில் வந்து உருளைக்கிழங்க சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு போட்டதும் நம்ம வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை போட்டு நல்லா சிம்லேயே வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க.
வெந்தது வந்து வேக வைக்கிறது எப்படி வேக வைக்கணும்னா, குழையிற மாதிரி வேக வைக்கக்கூடாது. குழையாமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கும்ல, வெந்திருக்கும் ஆனால் குழையாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், மொறு மொறுன்னு போகும். இது அப்படியே வந்து ஒரு சிம்மில் ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறமா வந்து தேங்காய் சாந்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 நிமிஷம் வந்து நல்லா செவக்கட்டும், நல்லா மொறுமொறுன்னு ஆகட்டும்னு வச்சுட்டேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து இதில் தேங்காய் சாந்தை ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் தேங்காய் சாந்தை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல அப்படின்னா நீங்கள் இதில் பூண்டு மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறதுனால நான் இதில் வந்து பூண்டு போடல. இதையும் சேர்த்து ஒரு 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 3 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. தேங்காய் சாந்து போட்டோன்னா கொஞ்சம் காரம் வந்து குறையும். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சாப்பிட்டு பார்த்துட்டு. ஸோ இது அப்படியே ஒரு 3 நிமிஷம் நல்லா செவக்கட்டும். அப்போ தான் அந்த தேங்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒட்டிக்கும், பைண்டிங் ஆகும். அதனால் அப்படியே ஒரு 3 நிமிஷம் வதக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பெரட்டிட்டு இருந்தேன். இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே ஒன்றா செஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் மல்லித்தழை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிம்பிளாக எனக்காச்சும் லஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது கூட வெறுமனே ரசம் மட்டும் வச்சு இந்த உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.